வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்கிட்ட இருக்கிற ஒரு யூனிக்கான அடினியம் செடி தாங்க உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டுருக்கிறேன். அடினியம் செடிகளில் அதோடய பூக்கள் ஒரு அழகு அப்படின்னு சொன்னால் அதோடய கேரட்ஸ் கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகில் இருக்குங்க. அதனால தான் நம்ம இந்த அடினியம் செடிகளை அதிகமாக விரும்பி வளர்க்குறோம். நான் அது மாதிரி சில செடிகளில் விதவிதமான வடிவங்களை அந்த கேடக்ஸ் வளர்க்குறேங்க. அந்த வகையில் சமீபத்தில் நான் ஒரு யூனிக்கான ஒரு அடினியம் செடி வளர்த்துருக்குறேங்க, அதை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பூக்கள் கொஞ்சம் இருக்குதுங்க, அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம பர்பிள் சிங்கிள் பெட்டல் தாங்க. இது நிறையவே பூக்கள் வச்சுருக்குதுங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது ஒரு டார்க் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நேரில் பார்க்கும்போது அந்த பர்பிள் கலர் வந்து ரொம்பவே அழகாக தெரியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பூ பாருங்கள், ஒரு பன்னீர் ரோஜா மாதிரி இருக்குங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவுமே அந்த இதழ்கள் வடிவம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு ரோஜா பூக்களை பார்க்குறது மாதிரி தான் இருக்கும். ஓரத்தில் அந்த ஒரு சில்வர் கலரில் கோடுகள் வருங்க, அது இன்னுமே இந்த பூக்கு அழகு சேர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பூ பாருங்கள், ஒரு டார்க் ரெட்டு ஓரத்தில் ஒரு பிளாக் கலரில் வருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ரெண்டு கலரும் கலந்து பார்க்கும்போது இந்த பூ பாருங்கள், இன்னும் இந்த மொட்டு கூட மலரலைங்க, அது அந்த கலர் வந்து நல்ல பிளாக் கலர் தெரியும் இதில். இது பூக்கள் வச்சதுன்னா இது மாதிரி நல்ல கொத்து கொத்தாக தாங்க வைக்கும். இது பின்பக்கம் கூட கிளைகளில் பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்கும். இது நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் கூட அந்த பூக்களுடைய ஓரங்களில் அந்த கருப்பு நிறம் வந்து நல்லாவே தெரியுங்க. சில பூக்களில் நல்லா மலர்ந்ததுன்னா அந்த கோடுகள்லாம் மறைஞ்சிரும், ஆனால் இந்த பூக்களில் மலர்ந்ததுக்கப்புறமே நல்லா அந்த கருப்பு கோடுகள்லாம் நல்லாவே தெரியுங்க. இது ஒயிட் சிங்கிள் பெட்டல் தாங்க, டபுள் கலரில் இருக்கும். அதாவது ஒரு பாதி இதழ்கள் வந்து ஒரு லெமன் எல்லோ கலரும் ஒரு பாதி வந்து நல்ல வெள்ளை கலர்லையும் இருக்குங்க கலந்து. உள்ள அந்த மஞ்சள் நிறம் இருக்கிறதுனால இந்த பூ பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பர்புளுமே பாருங்கள், ஒரு நல்ல டார்க் கலருங்க. இந்த டார்க் பர்புள் வந்து ரொம்பவே அழகான ஒரு கலருங்க, நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கலரு. இது வந்து பூக்களுமே நல்ல பெரிய பூக்களாக கொடுக்குங்க. இன்னும் உள்ளே இருக்கிற அந்த இதழ்கள் வந்து இன்னுமே விரியலை, விரிஞ்சதுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல டார்க் கலரில் இருக்கும். இது இந்த பிங்க் பூ பாருங்கள், இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா ரொம்ப லைட் கலரில் இருக்கும். நல்ல டார்க் கலர் பூக்கள் ஒரு அழகு அப்படின்னா லைட் கலரில் இருக்கிற பூக்களுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த பூவில் பின்பக்க இதழ்களில் பாருங்கள், அந்த ஒரு வெள்ளை கோடுகள் வருங்க, அது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த செடி தாங்க நான் சொன்ன அந்த யூனிக்கான செடி. இது நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுட்டேன், இருந்தாலுமே இதை வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு காமிச்சிட்ருக்கிறேன். இது பாருங்கள், ஒரு வெள்ளை பூக்களோட ரொம்பவே அழகாக இருக்குது. இதை இது மாதிரி பின்பக்கம் இருந்து பார்க்கும்போது ஒரு மிருகம் படுத்திருக்கிறது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கிளைகள் வந்து ஆரம்பத்தில் நேராக தான் வைக்கிற மாதிரி இருந்தது. இந்த செடியுமே நான் நேராக தான் நட்டு வச்சுருந்தேங்க. வெளியில் எடுத்து பார்க்கும்போது இந்த கேடக்ஸ் வந்து நல்லா இருந்தது பார்க்க, சரி அதை இது மாதிரி வளர்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் இது வளர்ச்சி வச்சுருந்தேங்க. ஆரம்பத்தில் இது வந்து இந்த செடிக்கும் இந்த தொட்டிக்கும் இடையில் பேலன்ஸ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பி கட்டி வச்சுருந்தேங்க. அதை நான் எடுத்து விட்டுட்டேன் 2 மாதம் கழிச்சுட்டு, நல்ல வேர்கள் வந்து உயிர் பிடிச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி வைக்கிறலாம் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் அந்த சப்போர்ட்டுக்கு அந்த கல் வச்சுருக்குறேங்க, அது இருக்குது, அது இன்னும் 1 மாதம் கழித்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அடினியம் செடிகளில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு இது தாங்க, அந்த வேர்களை நம்மளுடைய நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம். இந்த வேர் கூட பாருங்கள், அது மாதிரி தான் அழகாக இருக்கும். இது நான் ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன், இது ஒரு சிங்கிள் பெட்டல் தாங்க. அப்படியே பக்கத்தில் பாருங்கள், இந்த செடி வந்து பார்க்குறதுக்கு ஒரு பாம்பு படம் எடுத்துருக்கிறது மாதிரியே இருக்கும். இது என்கிட்ட ஒரு 2 வருஷமாகவே இருக்குதுங்க. இது டக்குன்னு பார்த்தா ஒரு பாம்பு இருக்கிறது மாதிரி தாங்க தெரியும். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு செடி அப்படிங்கிறதுனால இதை நான் அப்படியே வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த செடி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி மற்ற அடினியம் பூக்களும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.